பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நாம் இப்போது 10ஆம் வகுப்பு வரலாறு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் என்ற பாடப்பகுதியிலிருந்து பூலித்தேவர் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள அத்தனை தகவல்களையும் கேள்வி மற்றும் பதில்கள் வடிவில் இந்த பதிவில் பார்க்கலாம். இன்றைய பதிவின் முதல் கேள்வி: கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினையை வெளிப்படுத்தியவர் யார்? பூலித்தேவர். டேஷ் என்பது ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிக்கும். பாளையம். இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கக்கூடிய தமிழ் சொல் எது? பாளையக்காரர். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் டேஷ் என்று குறிப்பிட்டனர். போலிகார். நெற்கட்டும் செவல் பகுதியை ஆட்சி செய்தவர் யார்? பூலித்தேவர். எந்த அமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக பாளையம் அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொடுக்கப்பட்டது? பாளையக்காரர். வாரங்களை சேர்ந்த காக்கத்திய அரசில் யாருடைய ஆட்சி காலத்தில் பாளையக்காரர் முறையானது பின்பற்றப்பட்டது? பிரதாபருத்ரன். விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக பதவியேற்ற ஆண்டு என்ன? 1529. தனது அமைச்சரான அரியநாதர் உதவியோடு தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விஸ்வநாத நாயக்கர். தமிழகத்தில் இருந்த மொத்த பாளையங்கள் எத்தனை? 72. பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமையானது எவ்வாறு அழைக்கப்பட்டது? படிகாவல். நாயக்கர்களின் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள அவர்களுக்கு உதவியவர்கள் யார்? பாளையக்காரர்கள். கிழக்கில் இருந்த பாளையங்கள் அல்லது கிழக்கு பாளையங்கள் என அழைக்கப்பட்டவை எவை? எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, சாத்தூர் மற்றும் நாகலாபுரம். மதுரை நாயக்கர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் இடையேயான உறவு நீடித்த காலம் என்ன? 200 ஆண்டுகள். பாளையங்களின் இரு பிரிவுகள் எவை? கிழக்கு மற்றும் மேற்கு. மேற்கில் இருந்த பாளையங்கள் அல்லது மேற்கு பாளையங்கள் என அழைக்கப்பட்டவை எவை? ஊத்துமலை, தலைவன்கோட்டை, சேத்தூர், நடுவுக்குறிச்சி மற்றும் சிங்கம்பட்டி. கர்நாடக போரில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடம் கடன் வாங்கியவர் யார்? ஆற்காட்டு நவாப். பூலித்தேவரை ஆதரிக்காத ஒரே பாளையக்காரர் யார்? சிவகிரி பாளையக்காரர். ஆங்கிலேயருக்கு ஆதரவு அளித்த மன்னர்கள் யார்? புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரத்தின் மன்னர்கள். ஆற்காட்டு நவாபின் சகோதரர் யார்? மாபூஸ்கான். பாளையக்காரர்களின் புரட்சி நடைபெற்ற காலம் என்ன? 1755 1801 வரை. பூலித்தேவரின் புரட்சி நடைபெற்ற காலம் என்ன? 1755 1767 வரை. இந்த பாளையக்காரர்களின் புரட்சி நடைபெற்ற காலம், இதில் பூலித்தேவரின் புரட்சி நடைபெற்ற காலம், வீரபாண்டிய கட்டபொம்மனின் புரட்சி நடைபெற்ற காலம், மருது சகோதரர்களின் புரட்சி நடைபெற்ற காலம், இதெல்லாம் கவனமாக படிச்சுக்கோங்க. இந்த கேள்வியெல்லாம் அடுத்த பதிவுகளில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். 1755 மார்ச் 5 மாபூஸ்கான் யாருடைய தலைமையிலான படையொன்றை அழைத்து கொண்டு திருநெல்வேலிக்கு சென்று மதுரையை வீழ்த்தினார்? கர்னல் ஹெரான். மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தவர் யார்? பூலித்தேவர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு பணிய மறுத்த பூலித்தேவரை அடக்க பணிய மறுத்தப்பட்டவர் யார்? கர்னல் ஹெரான். பூலித்தேவரை அடக்கும் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு திரும்பி சென்றதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட கர்னல் யார்? கர்னல் ஹெரான். நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களான பத்தானிய அதிகாரிகள் யார்? நபிகான் கட்டாக், மியானா மற்றும் முடிமையா.
ஆங்கிலேயருக்கு எதிராக போராட பாளையக்காரர் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியவர் யார்? புலித்தேவர். புலித்தேவர் இந்த பாளையக்காரர் கூட்டமைப்பினை திருநெல்வேலியை மையமாக கொண்டு ஏற்படுத்தினார். இதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. நபிகான் கட்டாக், மியானா மற்றும் முடிமையா ஆகியோர் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக எந்த பகுதிகளில் பொறுப்பு வகித்த மூன்று பத்தானிய அதிகாரிகள் ஆவர்? மதுரை மற்றும் திருநெல்வேலி. நபிகான் கட்டாக், மியானா மற்றும் முடிமையா ஆகியோர் யாருக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்தனர்? ஆற்காடு நவாப். இந்த ஆற்காடு நவாப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி. ஆற்காடு நவாப் முகமது அலியின் சகோதரர் தான் மாபூஸ்கான். இந்த மாபூஸ்கான் தலைமையிலான படைகள் தான் புலித்தேவரை தாக்குவதற்காக திருநெல்வேலிக்கு அனுப்பப்பட்டன. கர்நாடகத்தினுடைய நவாப் சந்தா சாஹிப். இந்த சந்தா சாஹிப்பின் பத்தானிய அதிகாரிகள் தான் நபிகான் கட்டாக், மியானா மற்றும் முடிமையா. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆற்காட்டின் நவாப் யார் அப்படின்னு கேட்டால் முகமது அலி, கர்நாடக நவாப் யார் அப்படின்னு கேட்டால் சந்தா சாஹிப். இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நபிகான் கட்டாக், மியானா மற்றும் முடிமையா ஆகியோர் யாருடன் நெருக்கமான நட்பு கொண்டிருந்தனர்? புலித்தேவரோடு. புலித்தேவர் ஏற்படுத்திய கூட்டமைப்பில் இணைய இயலாத பாளையங்கள் எவை? எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி. காரணம் என்னென்னா, மேற்கு பாளையத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தவர் புலித்தேவர். இந்த புலித்தேவர் ஏற்படுத்திய பாளையக்காரர் கூட்டமைப்பில் கிழக்கு பாளையங்களான எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சியால் இணைய இயலவில்லை. காரணம் என்னென்னா, இந்த இரண்டு பாளையங்களுமே கிழக்கு பகுதியில் இடம்பெற்றிருந்தன. புலித்தேவர் யாருடைய ஆதரவை பெற முயன்றார்? பிரெஞ்சு மற்றும் ஹைதர் அலி. யாரோடு நடைபெற்ற மோதல் காரணமாக ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியவில்லை? மராத்தியர்கள். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் 1000 சிப்பாய்களோடு ஆற்காட்டு நவாப்பால் அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் பெற்றவர் யார்? மாபூஸ்கான். களக்காடு போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? மாபூஸ்கான் மற்றும் புலித்தேவர். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று: களக்காட்டில் நடைபெற்ற போரில் புலித்தேவரிடம் மாபூஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. காரணம்: திருவிதாங்கூரின் 200 படைகள் புலித்தேவரின் படைகளோடு இணைந்தன. இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். இந்த கேள்வியை கவனமாக பார்த்துக்கோங்க. களக்காடு போரானது புலித்தேவர் மற்றும் மாபூஸ்கான் இருவருக்கிடையே ஏற்பட்டது. இந்த போரில் தோற்கடிக்கப்பட்டவர் மாபூஸ்கான். காரணம் என்னென்னா, புலித்தேவரின் படைகளோடு திருவிதாங்கூர் அரசரின் 200 படைகள் இணைந்தன. புலித்தேவரின் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் எந்த மன்னரின் ஆதரவோடு 1756 முதல் 1763 வரை ஆற்காடு நவாப் முகமது அலியின் அதிகாரத்தை எதிர்ப்பதையே தங்களின் முழு நோக்கமாக கொண்டனர்? திருவிதாங்கூர். யூசுப் கான் மத மாற்றத்திற்கு முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மருதநாயகம். இது கேள்வி முக்கியம், கவனமாக பார்த்துக்கோங்க. யூசுப் கான் வேறு எப்பெயரில் அழைக்கப்பட்டார்? கான் சாஹிப். இவருடைய இயற்பெயர் மருதநாயகம். திருச்சியிலிருந்து பெரும் பீரங்கி மற்றும் வெடிப்பொருட்கள் வந்து சேரும் வரை புலித்தேவரை தாக்க விரும்பாத கம்பெனியால் அனுப்பப்பட்ட ஒருவர் யார்? யூசுப் கான். இந்த பேரை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த பேருக்கு பதிலாக மருதநாயகம் கொடுக்கலாம், கான் சாஹிப் கொடுக்கலாம். இந்த மூன்று பேருமே ஒருவர் தான், கவனமாக பார்த்துக்கோங்க. யூசுப் கான் எதிர்பார்த்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் பீரங்கி படைகள் வந்து சேர்ந்தது எப்போது? 1760 செப்டம்பர். யூசுப் கான் நெற்கட்டும் செவ்வல் பகுதி கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய தாக்குதல் நீடித்த காலம் என்ன? 2 மாதம். புலித்தேவரின் 3 முக்கியமான கோட்டைகள் எவை? நெற்கட்டும் செவல், பனையூர் மற்றும் வாசுதேவநல்லூர். இந்த கேள்வி கவனமாக படிச்சுக்கோங்க. புலித்தேவரின் 3 முக்கியமான கோட்டைகளுமே யூசுப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த நாள் என்ன? 1761 மே 16. பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதால் தூக்கிலிடப்பட்டவர் யார்?
யூசுப்கான். யூசுப்கான் அல்லது மருதநாயகம் அல்லது கான் சாஹிப். தூக்கிலிடப்பட்ட ஆண்டு என்ன? 1764. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, நம்பிக்கை துரோக குற்றச்சாட்டப்பட்டு யூசுப்கான் 1764 தூக்கிலிடப்பட்டார். காரணம், அவர் கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். யூசுப்கான் பூலித்தேவரின் கோட்டையை கைப்பற்றியதால் கம்பெனிக்கு தனது ஆதரவை அளித்த பாளையங்கள் எவை? சேத்தூர், சுரண்டை, ஊத்துமலை மற்றும் திருவிதாங்கூர். யூசுப்கானிடம் இழந்த நெற்கட்டும் செவ்வல் பகுதியை பூலித்தேவர் திரும்ப கைப்பற்றிய ஆண்டு என்ன? 1764. பூலித்தேவரை 1767 தோற்கடித்தவர் யார்? கர்னல் கேம்பல். பூலித்தேவரின் படைப்பிரிவு 1 தலைமையேற்றவர் யார்? ஒண்டிவீரன். 3 கர்நாடக போரில் ஆங்கிலேயர்கள் எப்பகுதியை கைப்பற்றியதன் மூலம் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவத்தை முழுவதுமாக குறைத்திருந்தனர்? பாண்டிச்சேரி. விஸ்வநாதன் நாயக்கரின் அமைச்சர் யார்? அரியநாதர். ஒரு போரில் தன் கை துண்டிக்கப்பட்டதை எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியவர் யார்? ஒண்டிவீரன். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. கேப்டன் கேம்பல் நெற்கட்டும் செவ்வல் பகுதியை பூலித்தேவரிடமிருந்து கைப்பற்றிய ஆண்டு என்ன? 1767. இவ்வளவு தான் நண்பர்களே, நாம் 10 வரலாறு பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் என்ற பாடப்பகுதியில் இருந்து பூலித்தேவர் பற்றிய அத்தனை தகவல்களையும் இந்த பதிவில் கேள்வி மற்றும் பதில்கள் வடிவில் பார்த்துட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காமல் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. இதே மாதிரி அடுத்த பதிவில் நாம் விரைவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.